தமிழகத்தின் பல்வேறு அம்மன் கோவில்களில் ஆடித்திருவிழா களை கட்டியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள முதலியார்தோப்பு முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் பெரிய குத்தகை மாரியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா களை கட்டியது. முதலியார்தோப்பு அம்மனுக்கு நடைபெற்ற மஞ்சள் விளையாட்டு மற்றும் அம்மன் தாலாட்டில் ஏராளமானோர் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 6 முகங்கள் கொண்ட 150 திருவிளக்குகளை வைத்து பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பெத்தானியபுரத்தில் புனித சந்தனமாத ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் களை கட்டியது. மின்னொளி சப்பரத்தில் சந்தனமாதா, அன்னை வேளாங்கண்ணி, அந்தோணியார் சிறுவங்கள் ஊர்வலமாக வந்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை சந்தனமாதா சப்பரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஊர்வலத்தில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி வந்தனர். காரைக்காலில் தங்கமாரியம்மன் கோவிலில் 208 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. பூ குங்குமத்தால் அலங்கரித்த விளக்குடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். சந்தனக்காப்பு மற்றும் மலர் அலங்காரத்தில் இருந்த அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர்.